சமீபத்தில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான லாய்டு ஆஸ்டினுக்கு ஒரு அறிவிப்பினை கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, வி ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் பட் டு ரிட்டாலியேட் அப்படின்றது தான். இதோட அர்த்தம், ஈரான் பண்ண ஸ்ட்ரைக்குக்கு நாங்கள் எங்களோட ரிட்டாலியேஷனை கண்டிப்பாக பண்ணுவோன்றது. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் இந்த ரிட்டாலியேஷனை எப்படி பிளான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் என்ன, இந்த ஆயுதங்கள் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்றது தான். நான் கொலாக்கா ஸ்ரீ தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இஸ்ரேலோட டாக்ட்ரினை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு அடிப்படையில் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு நாடுகளுக்கும் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்ற ஒன்று இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களோட டாக்ட்ரின். அந்த டாக்ட்ரினின் படி இதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே அவங்க பாம்பிங் பண்ணியிருக்காங்க. ஈராக்கில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் சிரியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர். ஈராக்கில் நடந்த அந்த பாம்பிங் ஆப்ரேஷனோட பேர் ஆப்ரேஷன் ஓப்ரா. இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு காணொலி நம்மளோட சேனலில் போட்டிருப்போம், டெடிக்கேட்டட் வீடியோ இருக்குது. யாராவது பார்க்கணும் அப்படின்னா அதை போய் பாருங்கள், சர்ச் பண்ணுங்கள், டிபி டிஃபென்ஸ் ஆப்ரேஷன் ஆப்ரா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த ஆப்ரேஷனை தாண்டி சமீபத்தில் 2007 நினைக்கிறேன், அப்போ கூட சிரியாவில் இருக்கிற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மேலே இஸ்ரேல் பாம்ப் போட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே அவங்க எந்த விதமான பாம்பிங் ஸ்ட்ரைக்லையும் ஈடுபடலை. அதுக்கான காரணம், ஈரான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கண்ட்ரி, அண்ட் ஈரான் டைரெக்டாக இஸ்ரேல் மேலே எந்த ஒரு தாக்குதலையும் இதுவரைக்கும் நடத்தலை. ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாறி இருக்கு. ஈரான் நேரடியாகவே பலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக ஏவி மிடில் ஈஸ்டில் நாங்களும் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுக்கு இப்போ கிடச்சிருக்கிற ட்ரம்ப் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த மேற்குலகத்தோட சப்போர்ட்டோட, ஏன்னா இவங்க தான் தாக்கிட்டாங்களே, ஸோ அந்த சப்போர்ட்டோட, என்னதான் இந்த தாக்குதலே ஒரு ரிட்டாலியேஷனாக இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அன்ப்ரோவோக்டு அட்டாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்ப்ரோவோக்டு அட்டாக்கை அவங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தி ஆயுதங்களை வைத்து ஈரானுக்கு எதிராக ஒரு ஏர்ஸ்ட்ரைக் ஒன்று ஈடுபடுவாங்க. இப்போ இந்த ஏர்ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ஈராக் மற்றும் சிரியாவில் நடந்த ஏர்ஸ்ட்ரைக் கூட இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதுக்கான முக்கியமான காரணம், இந்த இரண்டு நாடுகள்லேயும் இருந்த நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஒரே இடத்துல இருந்துச்சு, கூடுதலாக ரெண்டுமே இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு இஸ்ரேலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. அதோடு சேர்த்து ஈரான் அவங்களோட நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை பல செக்ஷன்ஸாக பிரித்து ஈரான் முழுக்க அதை டைவர்சிஃபையாக கட்டி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை தாக்கிட்டு இன்னொரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கே சில மணி நேரங்கள் ஆகும் ஃபைட்டர் ஜெட்டில். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸாக தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க. கூடுதலாக மலைப்பாங்கான பிரதேசத்தில் ஈஸியாக ஃபைட்டர் ஜெட் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆக முடியாத இடங்களில் இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டியை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளவு தூரம் ஜியோகிராஃபிக்கலாக ஈரான் பிளான் பண்ணி அவங்களோட ரிசர்ச் ஃபெசிலிட்டியை கட்டி வச்சுருக்கிறப்ப, இஸ்ரேலால் சிரியாலையும் ஈராக்லையும் நடத்தின அந்த தாக்குதல் மாதிரி சுலபமாக தாக்கிட முடியாது. அது கூட இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது, டிஸ்டன்ஸு. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இஸ்ரேல்லேருந்து ஈரானுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு ஒரு மிட்டியாக ரீஃபீலிங் தேவைப்படும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஈரான் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் ஏவுகிற ட்ரோனையோ நாங்கள் ஏவுகிற பலிஸ்டிக் ஏவுகணையவோ உங்களோட ஏர்ஸ்பேஸில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்ரேல் எங்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஃபைட்டர் ஜெட்டை உங்களோட ஏர்ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு வந்தான் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிங்க அப்படின்னா, அது டைரெக்டாக ஈரானோட செக்யூரிட்டி த்ரெட்டுக்கு நீங்கள் உள்ளாகிற மாதிரி இருக்கும், நாங்கள் உங்கள் மேலே தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு தெளிவாக ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ இதன் காரணமாக ஈராக்கோ ஜார்டனோ சவுதி அரேபியாவோ இஸ்ரேலோட போர் விமானங்கள் அவங்களோட வான்பரப்பை பயன்படுத்துறதுக்கு தடை விதிப்பாங்கன்றது தான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அப்படி தடை விதிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் இன்னுமே கீழே கூடி சுற்றி போக வேண்டியதாக இருக்கும், மல்டிப்புள் ஏரியர் ரீஃபீலிங் அவங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த மல்டிப்புள் ஏர் ரீஃபீலிங்கை அமெரிக்கன்ஸால் மட்டும்தான் தர முடியும், அதுவுமே ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்கல் நைட்மேர் தான். அண்ட் இப்போ வரைக்கும்னா ஜியோகிராஃபிக்கல் பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், டெக்னிக்கல் விஷயங்களுக்குள்ளே நான் போகவே இல்லை. ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு, ஈராக்கில் இருந்த வான் பாதுகாப்பு அமைப்புன்றது வேறு, இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றதும் வேறு. ஸோ ஈரானோட கேப்பபிலிட்டிஸை பற்றி டெக்னிக்கலாக நம்ம உள்ளே போகாமல் வெறும் ஜியோகிராஃபிக்கல் லிமிட்டடாகவே இவ்வளவு தூரம் இஸ்ரேலுக்கு சிரமங்கள் இருக்குது அப்படின்றது தான் நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும்னா இஸ்ரேலுக்கு இரண்டு முக்கியமான ஆயுதங்கள் தேவை. ஒன்று F-15EX அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம், இன்னொன்று GBU-57 அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு பங்கர் பஸ்டர் பாம்பு. முதல்ல F-15EX-லேருந்து ஆரம்பிக்கலாம். F-15ன்ற போர் விமானம் தான் இப்போதைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதிகமான கில்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒரு போர் விமானம்.
இந்த போர் விமானத்தை பல ஆண்டுகளாக இஸ்ரேல் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் விமானத்தை பயன்படுத்தி தான் ஆப்ரேஷன் ஆப்ராவே அவங்க செஞ்சாங்க, அதுக்கடுத்து சிரியாவில் நடந்த பாம்பிங்கையும் செஞ்சாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான எதிரிகள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு எதிரான பாம்பிங்ஸை இது மூலமாக தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் போர் விமானமும் கூட. இந்த F-15EX அப்படின்ற இப்போது அப்டேட்டடான வேர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட வேரியன்ட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எடையை உலகத்தில் இப்போதைக்கு எந்த ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டாலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அவ்வளோ தூரம் மிகப்பெரிய பெயிலோடு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த பெயிலோடு கெப்பாசிட்டி இந்த விமானத்தில் இருக்கிறதுனால தான் GBU-57 அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பாமை அவங்களால எடுத்துகிட்டு போக முடியும். GBU அப்படின்ற இந்த பாமை இப்போதைக்கு அமெரிக்கன்ஸ் அவங்களோட பாம்பர் ஏர்க்ராஃப்ட்லேருந்து மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பாமோட வெயிட்டு வந்து கொஞ்சம் கன்சிடரபுளாக இருந்தாலும் இதோட டைமென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இதை பாமர்லேருந்து மட்டும்தான் கீழே போட முடியும், ஃபைட்டர் ஜெட்டில் இதை மவுண்ட் பண்ண முடியாது. அதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான லிமிட்டேஷன். ஆனால் இப்போ இந்த பாமை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த பாமை இந்த F-15EX-ல இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இஸ்ரேலி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இஸ்ரேலோட முயற்சி மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாமை எடுத்துட்டு இஸ்ரேலோட F-15EX போர் விமானங்கள் ஈரானோட நியூக்ளியர் ரியாக்டரை தாக்க முடியும். அண்ட் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணுறதுக்கு தேவையான எரிபொருளையும் இந்த F-15EX-ஆல் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த குறிப்பிட்ட பாம்போட வெயிட்டை தவிர்த்து அவ்வளவு தூரம் எரிபொருளை இதால் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் அது கூடவே அமெரிக்கன்ஸோட ஏரியா ரீஃபில்லிங் இருக்குது, அந்த கேப்பபிலிட்டி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபிக்கலாக ஈரானோட அந்த சிச்சுவேஷனை இவங்க இந்த இரண்டு ஆயுதங்களை வச்சு கவுண்டர் பண்ண முடியும். ஆனால் இது ஒரு தியரி தான், ப்ராக்டிக்கலாக எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இவங்க பண்ணி காமிச்சாதான் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க அந்த பாமை வந்து F-15EX-ல இன்டகிரேட் பண்ணணும். நம்மளோட சுக்காய் போர் விமானங்களை பிரம்மோஸை இன்டகிரேட் பண்ணணும் தெரியுமா, அந்த மாதிரி தான் சிமிலராக நம்ம சொல்லிக்கலாம். GBU-57 இந்த F-15EX-ல இன்டகிரேட் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்களை பயன்படுத்தி ஈரானோட வான்பரப்புக்குள்ளே எப்படி ஊடுருவலாம் அப்படின்னு அவங்க ஏர் எக்ஸசைஸில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சில ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஈரானோட அரசியல்வாதிகள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தலைமை சமீப காலங்களாக ஈரானோட நியூக்ளியர் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி மேலே தான் நாங்கள் ரிட்டாலியேஷன் அட்டாக்கை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஆனால் இவங்க வாய் வழியாக சொல்லலை அப்படின்னாலும் ஏர் எக்ஸசைஸில் இவங்க ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லி தான் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆப்ஷன் இதுவாக தான் இருக்குமோ அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாரோட சந்தேகமாகவும் இருக்குது. ஓகே, இப்போது இஸ்ரேல் இறங்கி இவ்வளோ தூரம் செய்வாங்களா அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத திருப்பி பாருங்கன்னு நான் சொல்லுவேன். இஸ்ரேல் ஈரானோட ஒரு எம்பசி மேலே அட்டாக் பண்ணதுக்கப்புறமா ஈரான் ரிட்டாலியேஷன் பண்ணதை இப்போ வரைக்கும் உலக நாடுகள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அன்ப்ரிவோக்டு அட்டாக் பை ஈரான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இஸ்ரேலுக்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்றப்ப, நாளைக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக அந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுட்டாலும் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உலக நாடுகள் அப்படின்னு நான் சொல்கிறப்ப மேற்கு நாடுகள் மட்டும் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரஷ்யன்ஸோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஏதாவது தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ணுறப்ப, அதாவது இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக்குக்கு அப்புறமா அவங்க ரிட்டாலியேட் பண்ணாங்கன்றப்ப, ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களையும் ரஷ்யன்ஸ் வழங்குவாங்க. இதை பற்றி ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்திரி ரஷ்ய அதிபரான புத்தின் அவர்களும் தெளிவாக ஒரு விஷயத்தில் சொல்லிட்டாங்க. ஈரான் பண்ண இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் அப்படின்ற பேரில் எதுவும் செய்யாமல் எஸ்கலேட் பண்ணாமல் இருங்க, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் தேர்டு வேர்ல்டு வார் வராமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு புத்தின் அவர்கள் பேசியிருப்பார். ஆனால் இந்த ரிட்டாலியேட்டர் ஸ்ட்ரைக்கை வந்து இஸ்ரேல் மறுபடியும் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்டு வேர்ல்டு வார் தான் அப்படின்றது அமெரிக்கன்ஸே ஒத்துக்கக்கூடிய ஒரு கருத்து. அமெரிக்கன்ஸுமே இஸ்ரேலுக்கு இப்போ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணுறன்ற பேரில் இது வேர்ல்டு வேறாக ஸ்பைரல் ஆயிரும், அதனால் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சஜஷனை கொடுத்துருக்காங்க. பட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலைன்றதையும் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், இதுதான் நீங்கள் ப்ரெஸ்ஸில் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் பண்ணால் இப்படிப்பட்ட கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்றது தான் நாங்கள் சொல்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக நீங்கள் ஏதாவது ரிட்டாலியேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்தாங்க ஆயுதங்களையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். ஸோ இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற கலன் நிலவரம். ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் நல்லதை பேர்ந்து நல்ல சமுதாயத்தையும் ஒரு ரொம்ப நன்றி. வணக்கம்.